ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அரியர் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி வந்து நியூஸஸ் வந்துச்சு. இப்போ நான் நேற்று வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ அந்த வீடியோ எதை பேஸ் பண்ணி நான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து நியூஸ் சேனல் வச்சு தான் வந்து அந்த வீடியோ பேஸ் பண்ணேன். இதுக்கப்புறமேட்டுக்கு நான் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் அரியருக்கும் வந்து கேன்சல் ஆகுதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து மெடிக்கலுக்கும் கேன்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேள்விகள் வந்து ஃபைனல் இயர், முக்கியமாக வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தான் வந்து அதிகமாக கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் சேனலில் வந்து சும்மா பேசிக்காக வந்து சிம்பிளாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பணம் கட்டினவங்களுக்கு வந்து அரியர் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து ஃபைனல் இயர் தவிர்த்து மற்ற எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டாங்க. யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி எந்தெந்த கோர்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக வந்து எந்த ஒரு நியூஸுமே வந்து கவர் பண்ணலை. அது ஒரு சின்ன நியூஸாகவே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நிறையா பேர் வந்து குழப்பத்தோடு இருக்காங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து இப்போ ஒரு சர்க்குலர் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து அரியர் எக்ஸாம்லாம் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா சுச்சுவேஷனால் வந்து எக்ஸாம் எதுவுமே கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ யார் யார் வந்து எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் கட்டினாங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸப்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு தவிர்த்து யூஜிசி கைட்லைன்ஸ் பேஸ்டு வந்து மற்றவங்களுக்கு வந்து எக்ஸாம்லேருந்து விலக்கு அளிக்கிறோம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசி கைட்லைன் பேஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, யூஜிசி வந்து ஃபைனல் இயருக்கு எந்த ஒரு எக்ஸாமும் வந்து கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இது ரூல் மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு அரியர் எக்ஸாமும் கரண்ட் எக்ஸாமும் வந்து கேன்சல் ஆகாது, எழுதி தான் ஆகணும் அப்படின்னு வந்து இப்போது வந்து அந்த யூஜிசி கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வந்து எழுதி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ தெளிவாகிடுச்சு. நேற்று கொடுத்த அஃபிஷியல் நியூஸில் வந்து யார் யாருக்கு இந்த வந்து எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டீச்சர் ட்ரைனிங்க்கோ மற்ற அந்த மெடிக்கலுக்கோ வந்து எந்த ஒரு எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி வந்து சொல்லவே இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும், பிஎஸ்சி பிஇ அப்புறம் வந்து எம்எஸ்சி அந்த மாதிரி வந்து பிஜி அவங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எம்இ, இதில் பிஜி பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் எம்பிஏ, ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இவங்களுக்கு தான் வந்து எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே வந்து இருக்கிற அரியர்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு பாஸ் அவுட்டுக்கிட்ட வந்துட்டான். பாஸ் அவுட்டில் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்காங்க. பாஸ் அவுட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வெளியே போனதுக்கப்புறம் உடனே வந்து கிளியர் பண்ணிவிட்டால் வந்து நம்ம இன்டர்னல் மார்க்லாம் சேர்த்து வச்சு அவங்க வந்து மார்க் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த டேட் வந்து தாண்டிச்சுன்னா வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் அரியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு இன்டர்னல் மார்க் இருக்காது, எல்லாமே கேன்சல் ஆகிடும். நீங்களாம் வந்து 50% எடுத்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்டர்னல் மார்க் வந்து கணக்கில் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் அரியர். ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் அரியர் இவங்களுக்கு வந்து எக்ஸாம் கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் இவங்களுக்கும் வந்து எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகுது. ஸோ இதில் வந்து ரொம்பவே பேடான ஒரு நியூஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயருக்கு மட்டும் எந்த ஒரு அரியர் எக்ஸாமும் கரண்ட் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகலை. அது மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வந்து தெளிவான ஒரு விஷயமாக வந்து இப்போ கிடச்சிருக்கு. இதை தாண்டி இப்போ வந்து ஃபைனல் இயருக்கு வந்து எக்ஸாம் முக்கியமாக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கும் குட் நியூஸ் வரும். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எக்ஸாம் கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த சுச்சுவேஷனை வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீட்டு ஜேஇ பார்த்தீங்கன்னா இதுவே தள்ளி வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஃபைனல் இயர், ஸோ நீங்களும் வந்து எக்ஸாம் கேன்சல், உங்களுக்கும் வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நேற்று வந்து ஒரு சர்க்குலர் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து கரெக்டான கிளாரிட்டி இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வர்ற வரைக்கும் இங்கே எந்த ஒரு ரூம் மாதிரி வந்து நம்ப வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் வந்து அஃபிஷியலாக அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தாலும் சரி, கவர்மெண்ட் தரப்புலேருந்து வந்தாலும் சரி, ஸோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியான ஒரு நியூஸ் வந்து கிடைக்கும், யார் யாருக்கு எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கரெக்டான தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து வந்து வெளியிடுவாங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். நீங்கள் நேற்று வந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் இதிலே வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை, அடுத்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன்.